ஹாய், வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தீபாவளி வருது இல்லையா, அதுக்குன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவை வந்து 1.5 கப் எடுத்துருக்குறேன். இது ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. மைதா 1 கப்பு. இதுக்கு இனிப்புக்கு நான் வந்து கல்கண்டு எடுத்துருக்குறேன் 1.5 கப் அளவுக்கு. இதை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி இதில் எவ்வளோ வருதோ அப்படியே சேர்த்துருங்க. நல்லாயிருக்கும் அப்போது இனிப்பு, அப்போ வந்து நல்லா வரும். ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன். ஒரு வாழைப்பழம் நல்லா வந்து மசிச்சு எடுத்துருக்கோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதில் 1/4 டம்ளர் வந்து பால் கரெக்டாக அது நல்லா சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. மாவிப்போம். ஒரு எண்ணெய் கடாயில் வந்து எண்ணெய் காய வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பொறிச்சு எடுத்திங்கன்னா சுவையான அப்பம் வந்து ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 2-3 நாளைக்கு வச்சே சாப்பிட்லாம், வெளியில் வச்சே சாப்பிட்லாம். உள்ளே ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. தீபாவளிக்கு இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைப்படாது. இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அந்த மொறுமொறுப்பு கிடைக்கும். சூடாக இருக்கையில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த டீ கடையில் கிடைக்கும் இல்லையா அந்த கேக்கு, அந்த மாதிரி அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.